ஹலோ ஹலோ ஆ சார், இந்த நாங்க ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறேங்க. சரிங்க சார். அதுல வந்துங்க இந்த பே நியர் பைல அமௌண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஆட் பண்ணனும் சார். அது எப்படி சார், என்ன டீடைலிங் சார்? ஏதாவது நேர்ல, எந்த ஊர்ல இருந்து இருக்கிறீங்க நீங்க? நேர்ல வர முடியுங்களா திருப்பூருக்கு? திருப்பூருங்க சார் நாங்க. சார் இதெல்லாம் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் சார், நேர்ல வர தேவையில்ல சார். 650 ரூபா சார் ஐடி காஸ்ட். சரிங்க சார், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் சார் உடனே. அப்படிங்களா? அதுல என்னென்ன இப்ப வந்து சார், இப்ப அமௌண்ட் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது பெண்டிங் ஆச்சுன்னா அது எப்படி சார் இது பண்ணுவாங்க? பெண்டிங் ஆச்சுன்னா இப்பெல்லாம் வந்து ரீஃபண்ட் வந்துடும் சார், அதுவே இப்போ ரீஃபண்ட் வரும், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஓகே ஓகே. நான் ஒரு டைம் பேடிஎம்ல ஒரு 5000 அனுப்பி அது எதுவுமே இன்னும் வாங்க முடியாமல் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் ஆகாதுங்களா? என்ன சொல்றீங்க, பேடிஎம்ல அனுப்பி எப்படி இன்னும் வாங்காம இருப்பீங்க? எதுல இருந்து எதுக்கு அனுப்புனீங்க சார்? பேடிஎம்ல நான் என்னோட இதுல இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புனுங்க. பேடிஎம் மூலமா வேற ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? ஹலோ சொல்லுங்க சார். பேடிஎம் மூலமா வேற ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? ஒருத்தருக்கு அனுப்பிச்சு சார் 5000, அவங்களுக்கு போகல, என்ன அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருச்சு. இல்ல சரி, எவ்வளவு நாள் ஆச்சு அது நடந்து? கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சுங்க. 1.5 மாசம் ஆயிருந்து எப்படி சார் வராம இருக்கும்? பேடிஎம்ல கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, எங்க ஏன் பண்ணணும் கேட்க வேண்டியதானே நீங்க? பேடிஎம்ல வந்து இதுல இல்லையே சார், கஸ்டமர் கேர்ல பேச மாட்டேங்கிறாங்களே, மெசேஜா தானே அனுப்ப சொல்றாங்க. இதுதான் பிரச்சனையே. நீங்க அவனு அதுக்குதான் நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்றதா உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் சரி உங்களை நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தேன், சரி நீ கேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கிறேங்க. அப்படிங்களா? உங்களுக்கு நான் அருமையான ஐடி தரேன், ஸ்பைஸ் மணி இன்னும் 2-3 ஐடி சேர்த்தே தரேன். சரி சரிங்க. ஸ்பைஸ் மணிலாம் அந்த மிஸ்டேக்கே வராது. எல்லா ஐடியிலுமே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பே நியர்பை தான் கொஞ்சம் சேஃப்டின்றாங்க, அது கொடுப்பீங்களா? அதுதான் சார் சொல்கிறேன், அதோட சேர்த்து தான் இதெல்லாம் தராங்கிறேன். பே நியர்பை சேஃப்டியா எது சேஃப்டின்னு நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு தான் தெரியும், எது உங்களுக்கு எளிமையாக இருக்கணும் ஒர்க்கு. சரிங்க சார். இப்போ வந்து அமௌண்ட்டு வந்து நாம் எப்படி அதுக்கு கட்டுறதுங்க? அந்த இதுக்கு அமௌண்ட்டு இது ஃபோன்பே நம்பர் தான் சார், 650 ரூபா அனுப்பிச்சுட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு உடனே நான் பண்ணி. சரி சரிங்க. ஃபோன்பேக்கு வந்து 650 ரூபா ஃபோன் 650 ரூபா சார் பே நியர்பை ஐடி காஸ்ட்டு. சரிங்க. ஃபோன்பே நம்பர் தான். ஆ அனுப்பிச்சு விட்டு எனக்கு கால் பண்ணுங்க, உடனே நான் போட்டு கொடுத்துட்றேன். சரிங்க. பணம் ஏதாவது மாட்டிச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மாட்டாது மேக்ஸ் சார். இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க, இப்போ வந்து இப்போ நான் அனுப்புகிறப்ப என்னோட அக்கௌண்ட்லேருந்து அனுப்புகிறேன், இதுலேருந்து அனுப்புறதுன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் லிங்க்லேருந்து அனுப்பணுங்களா, தனியாக வந்து பணம் கட்டிக்கணும்? நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது, பேங்க் அவங்க வேலெட்டில் வேலெட்டு ஒன்று கொடுப்பாங்க. சரி சரிங்க. நீங்கள் ஃபினோ வாங்கினீங்கன்னா ஃபினோ அக்கௌண்ட் வரும். சரி சரிங்க. அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் வந்துடும், அதுல இருந்து உள்ள போய் பண்ணுவீங்க நெட் பேங்கிங் மாதிரி. சரி சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட் வரும். சரி சரிங்க. வேலெட்டுக்கு வந்து அந்த வேலெட்டுக்கு அமௌண்ட் எப்படி ஃபில் பண்றதுன்னு கேக்குறங்க. வேலெட்டுக்கு ஃபில் பண்றதுக்கு நீங்க வந்து அதுக்கு பார்ட்னர் பேங்க்னு சொல்லிட்டு பேனியர் பேங்க் தனியா 6-7 பேங்க் இருக்கு. சரிங்க. பேங்க் ஏடிஎம்ல போட்டு நீங்க டைரக்டா லோட் பண்ணிக்கலாம். ரைட் ரைட். இந்த பேங்க்ல போய் கட்டவணுங்களா, இப்படியே லோட் நம்ம அமௌண்ட்ல இருந்து பண்ணிக்கலாமான்னு கேக்குறங்க. உங்கள் அக்கௌண்ட் உங்கள் அமௌண்ட்லேருந்து அந்த பேங்க் மாற்றி அதில் இருந்தும் பண்ணிக்கலாம் சார். இல்லைன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கோங்களா, ஸ்டேட் பேங்க்கில் எல்லா ஐடியுமே வந்து வச்சுருக்காங்க பார்ட்னர் பேங்க். சரிங்க. ஸ்டேட் பேங்க் மிஷினில் போய் ஒரு 10,000 ரூபா போட்டு பில்லு கொண்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கனாலும் ஏறிடும். ரைட் ரைட் ரைட். இந்த வசதி நைட்டு 10 மணி வரைக்குமே இருக்குது ஸ்பைஸ் மணியில். ஆ சரி ஓகே சார் ஓகே ஓகே சார் சரிங்க.